வணக்கம் நண்பர்களே, டிஎன்ஜி கிரியேஷனுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? இந்த காணொலியில் காஞ்சி கோயில் வேலுச்சாமி ஐயாவை பற்றி தாங்க பார்க்க வரோம். ஐயா தன்னுடைய 2 ஏக்கர் நிலத்தில் பவானி நெல் சாகுபடி பண்ணி மதிப்பு கூட்டி அரிசியாக விற்பனை பண்ணுறாங்க. தென்னை சாகுபடி பண்ணுறாங்க. கால்நடை வளர்ப்பில் நாட்டு மாடுகள், நாட்டு எருமைகள் பரணமைச்சு ஆடு வளர்க்குறாங்க. பெருவடை கோழி வளர்க்குறாங்க. மணிலா வாத்து வளர்க்குறாங்க. இதை அனைத்தை பற்றியும் தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஐயாவுடைய தொடர்பின் விலாசம் வேணுங்கிறவங்க காணொலியை முழுமையாகவும் நிதானமாகவும் பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க அண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? வேலுசாமிங்க. காஞ்சிக்கோவில். நான் குரு விவசாயிங்க. எனக்கு 2 ஏக்கரை காடு வாங்கிங்க. 2 ஏக்கரை காட்டில் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, சுழற்சி முறை பண்ணை திட்டம் விவசாயம் சொல்கிறவங்களா, அதாவது வந்து ஆடு மாடு கோழி வாத்து இயற்கை விவசாயத்தோட இது எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு பண்ணிட்டுருக்கிறேன். தென்னை மரம் இது எல்லாமே ஒரு 2 ஏக்கராக்குள்ளே நான் இத்தனை விஷயத்தையும் வந்து பண்ணிட்டுருக்குறேன். 1 ஏக்கரில் எவ்வளோ நெல் போட்டிருக்கீங்கண்ணா? 1 ஏக்கர் நெல்லுங்க. 1 ஏக்கர். இது என்ன ரக நெல்லுங்க? இது பவானின்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில். முழுக்க முழுக்க இயற்கையாக தான் பண்ணுறீங்க? ஆ, முழுக்க முழுக்க இயற்கை தாங்க. இப்போ நெல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மட்டத்துக்கு இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. 1 ஏக்கர் முழுக்க முழுக்க இயற்கையில் பண்ணுறீங்க. ஆமாம். கொடுத்துட்ருக்கீங்க. நாங்கள் 1 ஏக்கர் இயற்கை விவசாயத்தை பண்ணி நாங்கள் வந்து அந்த பிரதமர் திட்டத்தில் மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, விவசாயிகள் மதிப்பு கூட்டி அவங்களே விற்பனை பண்ணணும். அந்த விதத்தில் நான் இந்த 5-6 வருஷமாகவே நான் அதை பண்ணிட்டுருக்குறேங்க. இந்த வேளாண் திட்டம் வந்து சட்டம் வந்தது வர்றதுக்கு முன்னால் முடிச்சு இந்த மதிப்பு கூட்டி விற்றா மட்டும்தான் விவசாயிகளுக்கு லாபம் அப்படிங்கிறதுனால என்னுடைய இயற்கை விவசாய பொருளை வந்து நான் எப்பவுமே வந்து மதிப்பு கூட்டி அதை வந்து அரிசியாக பண்ணி அந்த அரிசியை சிப்பமாக பண்ணி மக்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன். எனக்கு இது வந்து என்ன பண்ணாங்க, இந்த நெல் நீ விலைய ஆரம்பிச்சிருச்சு, நீ வந்து எனக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணுவாங்க. சரிங்கண்ணா. இப்போ 1 கிலோ சராசரி பவானி அரிசி என்ன விலைங்க? சாப்பாட்டு அரிசி. சாப்பாடு அரிசி வந்துங்க இப்போது ஈல்டு ஏதாவது எப்படின்னாங்க, எல்லோரும் வந்து மார்க்கெட் பிளேஸை வச்சு பண்ணுவாங்க. அது வியாபாரிக்கு வைக்கிற ரேட்டை வச்சு நான் பண்ண மாட்டேங்க. என்னுடைய இதில் வெள்ளாமையில் நான் இன்றைக்கி என்ன முதலீடு போட்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கணக்கு எழுதியிருக்கிறேன். அந்த கணக்கு பிரகாரம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஈல்டு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதிலிருந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம் வச்சு நான் லாபம் வரம்பு பண்ணிட்டு இருக்கிறேங்க. அது போன வருஷம் 1 கிலோ அரிசி என்னென்னு என்ன விலைக்கு? நான் அது வந்து 65 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் கொடுத்தேங்க. இது வந்து என்னென்னா, நாங்கள் வந்து வியாபாரிகள் வைக்கிற ரேட்டுக்கு வந்து நான் ஒருபோதும் அதை கொடுக்குறதில்லைங்க. என்னுடைய விளைச்சலில் வந்து நான் கொடுக்குற செலவு என்ன ஆகுது, எனக்கு என்ன விளைச்சல் கொடுத்துருக்குது, அதை நான் கணக்கு போட்டு நோட்டில் எழுதிதான் இருக்கிறேன். எல்லா விஷயத்தையும் எழுதி வச்சுருப்பேங்க. அதை எழுதி அதை கணக்கு போட்டு எனக்கு வந்து நெல்லாக பண்ணி அரிசியாக பண்ணுறோம்லங்க. அது வரைக்கும் கடைசியாக அதை பேக் பண்ணுற வரைக்கும் என்ன சார்ஜ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதிலிருந்து அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லி எனக்கு இவ்வளோதான்னு சொல்லி நான் லாபத்தை வச்சு தான் வைக்கிறேங்க. இப்போ இந்த இதிலேருந்து வர நெல்லை வந்து நாங்கள் இயற்கையாக இருக்கிறத வந்து அரிசி பண்ணி வைக்கிறோங்க. அதுபோக இதில் வர பில்லு வந்து எங்களுக்கு மாட்டுக்கு வந்து எங்களுக்கு பில்லாயிருதுங்க. அது தவிடு வந்து மாடு ஆடு எல்லாத்துக்குமே வந்து இயற்கை முறையில் இருக்கிற தவிடு வந்து வெளியில் கிடைக்காது அதிகமாக. அதனால் எங்களுக்கு வந்து இது எங்களுக்கே யூஸ் ஆகிடுது. ஆடு வரைக்கும் நல்லா விரும்பி குடிக்குங்க. இதை இயற்கையாக இருக்கிறதுனால வந்து நல்லா விரும்பி குடிக்குங்க. இதை அண்ணா அதே மாதிரி உங்கள் எத்தனை தென்னை வச்சுருக்கிறீங்கண்ணா? இப்போது இது என்னுடைய 2 ஏக்கராவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரங்கிறது வந்து ஒரு 100 மரம் என் பார்டர் அதாவது சுற்றி வச்சுருக்குறேங்க. காட்டினுடைய சுற்றுப்புறத்தில் 100 மரம். அதுபோக அங்கே ஆட்டு பண்ணைக்குன்னு சொல்லி வரும்போது அதில் ஒரு 60 மரம் வச்சுருக்கேன். 160 மரம் இருக்குங்க. இதில் சொல்லுங்கள். இப்போது அது இந்த தென்னை மரம் போக நாங்கள் வந்து 1 ஏக்கரா வந்து நெல் நடவு நட்டுக்கிறோம். அதுபோக எங்களுக்கு வந்து ஆடு அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டுக்கு வந்து தீவனப்பயிர் தேவைப்படுது. மாடு ஆட்டுக்கெல்லாம் தீவனப்பயிர் தேவைப்படுதுன்னு இந்த மாதிரி தென்னை மரத்துக்கு நடுவுக்குள்ளே இருக்கிற இடத்துல வந்து காலி இடத்துல வந்து நாங்கள் அது மாதிரி பில்லுக்கண்ணை அதாவது கோ5ம்பாங்க, முழங்கு இல்லாத ரகம். அதுபோக அந்த செவப்பு ரகம்பாங்க, இந்த ரகமெல்லாம் போட்டு வச்சுருக்குறோங்க. இதை வந்து நாங்கள் ஆட்டுக்கு வந்து தீவனம் பச்சை தீவனமாக கொடுக்குறதுக்காக எடுத்து வெட்டி கொண்டு அங்கே வந்து மிஷின் வச்சுருக்குறோம். மிஷினில் கட் பண்ணி அதில் வைப்போங்க. ஆனால் இப்போ இந்த கோ4 கோ5 இதெல்லாம் போட கொஞ்சம் மல்டித்தன்மை வருது அப்படி இப்படிங்கிறாங்க, அது எப்படிங்க? இல்லை அது ஆக்சுவலாக கோ5 அப்படிங்கிறது கோ4னாலலாம் மல்டித்தன்மை கிடையாதுங்க. அந்த கோ4 கோ5 எப்படின்னு கேட்டிங்கன்னா மக்காச்சோளம் அதிகப்படியாக கலந்தது அப்படிங்கிற ஒரு ரகம், கம்பு கலந்தது அப்படிங்கிற ரகம். அது கம்பு கலந்தது அப்படின்னா கம்புக்கு வந்து நம்ம ஆடு மாட்டுக்கெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டா ஸ்ட்ரென்த்து அப்படிம்பாங்க, அதாவது உறுதித்தன்மை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அவ்வளோதான் விளைஞ்சு அதுக்கு போடுற யூரியா நீங்கள் போட ரசாயன உரத்தினால தான் அது வந்து அந்த மாட்டுத்தம்மை வர்றதுக்கு காரணம். முக்கிய காரணமே அதுதான். நீங்கள் இதுக்கு அடி என்ன கொடுக்குறீங்கண்ணா? நாங்கள் அடி உரம் வந்து அந்த கோமையும் அதிலிருந்து எடுக்கிற என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சாணி அந்த கோமயத்தை நாங்கள் ஊற வச்சு ரசக்கலவையாக பண்ணி அதை தான் கொடுப்போங்க. அதுக்கு அவ்வளோதான். ஜீவாமிரதம் பஞ்சகாவியம் பஞ்சகாவியம் ஜீவாமிரதம் அதான். மீதி ஆட்டை முளைக்கும் கொஞ்சம் போடுவீங்களாங்கண்ணா? ஆட்டை முளைக்க தான் உங்களுக்கு அதுலேயே ஊற வச்சு கொடுத்துருங்களே. ஊரி அப்படியே தண்ணி பாய்ச்சும் போதே கொடுத்து வந்துடும் அதுலேருந்து பார்டர் காட்டை சுற்றி வச்சது. அதுபோக இந்த மாதிரி தோப்பாக வச்சுருக்கிறேன். இது வந்து
நாங்கள் எதுக்காக வச்சுருக்கிறோம் அப்படின்னா, தென்னை மரம் தோப்பாகவும் இருக்குது, ப்ளஸ் ஆடுகள் வளர்ப்பு இங்கே வந்து தென்னை மரத்துக்குள்ளே தான் நாங்கள் வந்து அதிகமாக விட்டுருக்குறோம். இதுக்குள்ளே ஆடு மொத்தம் எத்தனை உருப்படி இருக்குங்க? ஆடு வந்து 40 உருப்படி இருக்குதுங்க. இப்போ வந்து ஆடு, ஆமாம், செம்மறி செம்மறி வெள்ளாடு ரெண்டு இருக்குதுங்க. தலைச்சேரி ஆடும் செம்மறி மேச்சேரி ஆடும் வச்சுக்கிறது. ஆனால் இப்போ தென்னை இது தோப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது எத்தனை எவ்வளோ பரப்பளவு இருக்குது? இது பரப்பளவு வந்து 3/4 ஏக்கர்னு சொல்லுவாங்க. அது 3/4 ஏக்கருங்க. ஆமாம், அந்த அளவுக்கு இருக்குங்க. அது அதுலேருந்து அந்த பக்கம் பின்னால் வரைக்கும் இருக்குது. அந்த பக்கம் இருக்குது. இதில் வந்து ஆட்டுக்கு உண்டான தீனி, மாட்டுக்கு உண்டான தீனி இதுக்கும் உள்ளே போட்டுருக்குறோம். எல்லாம் கலந்து போட்டிருக்கிறோம். வேலி மசாலு, எட்டுக்கட்டை சோளம், பில்லுக்கரணின்னு சொல்லுவோம், அது எல்லாம் இதில் கலந்து போட்டிருக்குறோங்க எல்லாமே. அண்ணா, இப்போ இந்த கொட்டையை வந்து பார்த்திங்கன்னா எத்தனைக்கு எத்தனை போட்டிருக்கிறீங்க? இது 17 அகலம், நீளம் வந்து 30 அடிங்க. ஓ, 17 அடி அகலம், நீளம் 30 அடி. 30 அடிங்க. நீங்கள் என்ன முழுக்க முழுக்க வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்களே சொல்லிடுங்க. இது வந்து 17x30 அகலத்தில் அமைச்சிருக்கிறேங்க. இதனுடைய கால் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளுடைய ரிக்கு போர்வில் ரிக்கு ராட் இருக்குல்லங்க, அந்த பைப்பு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள். ஃபுல் லென்த் எடுத்து அப்படியே வச்சுருக்குறோம். அதை வந்து கீழே காங்கிரீட் மூலமாக பேச நிறுத்திக்கிறோம். அதுலேருந்து நாங்கள் கீழே அடிமட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி உயரம் வந்து வச்சுருக்குறோம். 7 அடி உயரம் வச்சு அதுக்கு மேலே தான் இந்த பரணம் அமைச்சிருக்கிறோம் நாங்கள். இதில் பார்த்திங்கன்னா, நாங்கள் இந்த மேல் கூரை மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தைல மரம், தகரம் ஒரு குவாலிட்டியான தகரம், அதுக்கப்புறம் மூங்கில் தட்டி இருக்கிறத வச்சு சிம்பிளாக வந்து பண்ணிக்கிறோங்க. அண்ணா, இப்போ இந்த கொட்டகை முழுமையாக அமைச்சதுக்கு உங்களுக்கு தோராயமாக எவ்வளோ செலவு பிடிச்சதுங்க? தோராயமாக இது வந்து ஒரு 2.5 லட்சம் ரூபா இருக்குதுங்க. 2.5 லட்சம் ரூபா. ஆமாம், இன்றைக்கி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் செலவு கூடும். கூடுதலாக இருக்கும், கூடுதலாக வரும். ஆனால் இப்போ கால்நடைகளில் நீங்கள் என்னென்ன வளர்த்துறீங்க? கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் நாட்டு மாடு தாங்க. அதை விட்டால் இப்போ எருமை ஒன்று இருக்குது. இப்போது ரெண்டுமே கறவைங்க. பால் கறந்து இங்கே நாங்கள் வந்து லோக்கல்லேயே வந்து வாங்கி போயிடுறாங்க. நாட்டு மாடு பாலெல்லாம் வந்து இங்கே 100 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் இருக்குது. வந்து வாங்கிட்டாங்கன்னா 100 ரூபாய்ங்க, நாங்கள் கொண்டு கொடுத்தா 120 ரூபாய்க்கு ஊற்றுறோங்க. நாட்டு மாடு எறும்பால் எல்லாமே வந்து இங்கே வந்தே வாங்கிக்கிறாங்க எல்லாமே. இது அளவாக இந்த ரெண்டு மட்டும் வச்சுக்கிறோம். ஏன்னா ஆடு அதிகமாக இருக்கிறதுனால, அங்கே ஆடு பார்த்திங்களா, அங்கே ஆடு இருக்கிறதுனால இங்கே வந்து நாட்டு மாடு பராமரிப்புறது கரெக்டாக வச்சுக்கிறோம். அதுபோக வந்து நாங்கள் கோழி வந்து நாட்டுக்கோழி வளர்த்திட்டு இருக்கிறோம். சரிங்க, இப்போ இதுலேருந்து சாணம் கோமியத்தை எடுத்து ஜீவாமிரதம் ஏதாவது பண்ண? இல்லை, நாங்கள் இயற்கை விவசாயங்கிறதுனால எங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த நாங்கள் எங்களால் என்னென்ன முடியுமோ அந்த தயாரிப்பு எல்லாம் பண்ணிடுறோம். நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இதுலேருந்து இந்த கோமியம் எல்லாம் வந்து இது வழியாக நாங்கள் வந்து அந்த பைப் வழியாக போய் அங்கே கீழே டேங்க் வச்சுக்கிறோங்க. அந்த டேங்கில் ஸ்டோர் ஆகிக்கும். அங்கே அதை வந்து நாங்கள் எடுத்து அந்த ஜீவாமிரதம், பஞ்சகாவியம், ஜீவாமிரதம், மற்ற எல்லாமே வந்து நாங்கள் செஞ்சு எங்கள் காட்டுக்கு தேவையானது, அது போக மற்றவங்க கேட்பாங்க, கேட்கும்போது நாங்கள் அதை வந்து கொடுத்துக்குறோம். அவங்க மற்ற காட்டுக்காரருக்கும் அதை நாங்கள் கொடுத்துருவோம். எனக்கு தேவையானது மற்ற எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறோங்க. எங்களுக்கு வந்து அங்கே ஆட்டில் கிடைக்கிற அந்த கழிவும் அந்த காட்டுக்கு டைரெக்டாக பண்ணிக்கிறோம். இது எடுத்து மேலே ஸ்ப்ரே பண்ணுறதாக பண்ணிக்குவோம். அதெல்லாம் அதில் வென்சூரின் போட்டுக்கிறோம். அந்த வென்சூரின் மூலமாக நேரடியாக பாய்ச்சல் பண்ணி இப்போ இது கூட நான் என்ன பண்ணுறேன்னா, ஆடு மாடு ரகம், அதில் கோழி வளர்த்துறேன்னு சொல்லுவீங்களா? இப்போ கோழி பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட வந்து நாட்டு ரகம் பெருவடையாக வளர்த்திட்டு இருக்கிறேங்க. அதை வந்து நானே வந்து அடையில் வச்சு குஞ்சு பொறிச்சு வளர்த்துறது, வெளியிலேருந்து வாங்க மாட்டேன். அந்த கோழியை உற்பத்தி பண்ணி விற்கும்போது என்னென்னா, எங்களுக்கு வந்து பட்டாவாக வந்து நல்ல சேவல் குஞ்சு, பட்டா குஞ்சாக இருந்தால் வளர்ப்புக்கு வாங்கிக்குவாங்க. அதெல்லாம் அது போக கறிக்கும் வந்து எங்களுக்கு போக கறிக்கும் வந்து சேல் பண்ணிட்டுக்குறேங்க. இது கூட வந்து வாத்து, அந்த மணிலா வாத்துன்னு சொல்லி ரகம், அந்த ரக வாத்தும் வச்சுருக்குறேங்க. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, முட்டை வந்து சேல்ஸும் ஆகும். இந்த வாத்து என்னென்னா குஞ்சு பொறிக்கும். ஆமாம், அடைப்படுத்தி கோழி மாதிரி குஞ்சு பொறிக்குங்க. அதை 10 முட்டை தான் விடும். அந்த 10 முட்டையும் குஞ்சாக பொறிச்சிடாது. இது அந்த குஞ்சுகளும் வந்து இன்றைக்கி வந்து இறைச்சிக்காகவும் வாங்குகிறாங்க. முட்டை வந்து அதிகப்படியாக வந்து சேல் அதிகமாகும். சரிங்க, முட்டைக்கு வாங்க. கோழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுத்தரையில் கட்டி வச்சுருக்கீங்க. நீங்கள் இதை பட்டாவா வெளியில் சண்டைக்குன்னு கேட்டு வரவங்களுக்கு சேல்ஸ் பண்ணிடுவீங்க? இல்லை, ஏன் அப்படின்னா, இப்படி கட்டி வைக்கிற காரணம், இங்கே இருக்கும்போது எல்லாம் வந்து ஒன்று துரத்தி கொத்திக்குது அப்படிங்கிறதுனால, அங்கே தனித்தனியாக கட்டி வச்சு அதை தீனி போட்டால் தீனி அளவும் கம்மியாக இருக்கும், நல்ல உடல் அமைப்பு நல்லாயிருக்கும் வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து அப்படி இருந்தால் தான் வாங்கிக்கிறாங்க. அதை அந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா விலை கொடுத்தே வாங்குறாங்க. அதனால் அது பண்ணிக்கிறாங்க. அதை இதுதாங்க ஐயாவுடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம். வேணுங்கிற நண்பர்கள் ஐயாவை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுடைய முகநூல் பக்கம், அதாவது எங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தை பின்தொடருங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் படியில் இருக்குங்க. இயற்கை விவசாயம் சார்ந்த தகவல்கள், எங்களோட இணைஞ்சு பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களுடைய முகநூல் குழு ஃபேஸ்புக் குரூப்பில் இணைஞ்சு பயணிங்க. ஃபேஸ்புக் பேஜ், ஃபேஸ்புக் குரூப் ரெண்டுனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் படியில் இருக்குங்க. நன்றி, வணக்கம்.